நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துரோணாச்சாரியரே, அங்க தேசத்து அரசனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே யுத்தம் துவங்கிவிட்டது. தமது அன்பு சீடனின் மரணமும் நிச்சயமானது. நாம் அடுத்து பீமனை வதைப்பதற்கு ஒரு நல்திட்டத்தை வகுக்க வேண்டும். நடக்கும் இன்றைய தினப் போரில் எவ்வாறாவது பீமனை வதைத்தாக வேண்டும். ஆனால் மித்திரா, பாண்டுவின் புதல்வன் பீமன் யுத்தகலத்தில் எங்கும் தென்படவில்லை. எனது அன்பு அஸ்வத்தாமா, வீரகேசரியின் கர்ஜனையை கேட்டு நடுங்கும் விலங்குகள் மறைவிடம் தேடும். பீமனை தேடுங்கள். அவன் எங்கு மறைந்திருந்தாலும் அவ்விடம் விட்டு அவனை வெளிக்கொண்டு வந்து என் எதிரே நிறுத்துங்கள். பாண்டுவின் புதல்வன் பீமனை இன்று எனது கரம் கொண்டு நான் வதைப்பேன். இது எனது ஆணையாகும். குரு துரோணரே, விகர்ணா, அஸ்வத்தாமா, தாம் விரைந்து சென்று பீமன் இருக்கும் இடத்தை கண்டறியுங்கள். செல்லுங்கள். ஹரஹர மகாதேவா! ஹரஹர மகாதேவா! இந்திரனுடைய பிரசாதம். அக்னியை கண்டு அர்ஜுனன் அஞ்சான். அதோடு சூரிய புத்திரனை நீரானது உருக்குலைக்காது அர்ஜுனா. அங்க தேசத்து அரசே, தம் தேகத்திலிருந்து குருதி பெருகுகிறது. தோல்வியை ஒப்புக்கொள்வதாய் இருந்தால் அதற்கு இது உசிதமான நேரம். குருதியே வீரமகனுக்கு நெஞ்சுறுதியை தரும். பாண்டுவின் புதல்வன் பீமன் எங்கே? எம்முடைய பிராணனை பறிப்பதாய் சபதம் செய்தவன் இப்போது தன்னுடைய பிராணனை ரட்சித்துக் கொள்ள மறைந்து விட்டானா? காலமாக வேண்டிய காலம் நெருங்கினால் ஒருவனை காலனான் அவன் நெருங்குவான் என்பது விதி. உனது உயிர் பறிக்கும் காலனாக உனக்கு எதிரில் நிற்கிறேன். இப்போது உன்னை ரட்சிக்க யார் வருவார்கள் விக்கர்ணா? துரோணாச்சாரியரே, இன்றைய சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகே தம்மால் பீமனை நெருங்க இயலும்.
பீமனது லட்சியம் ஈடேற வேண்டும். எத்தடையும் அவனை நெருங்கலாகாது. யுதிஷ்டிரா, உனது குருவை உன்னால் வெல்ல இயலுமா? இயலாது குருதேவா. குருவை சீடனானவன் வெற்றி கொள்வதென்பது இயலாது. ஆனால் கௌரவருடைய சேனாதிபதியை வீழ்த்துவதென்பது என்னுடைய கடமையாகும். இன்று சூரிய அஸ்தமனம் வரை அர்ஜுனன் அங்கதேச தரசனை தடுப்பான். ஆயுதம் ஏந்தி நிற்கும் குருவை இந்த மாணவன் தடுப்பான். தம்மை பீமனை நெருங்க விடாமல் தடுப்பதே இன்று இந்த யுதிஷ்டிரனுடைய லட்சியம். என்னை யார் ரட்சிப்பார்கள் என்று வினவாதே பீமா. உனது பிராணன் ரட்சிக்க யார் உள்ளார்கள் என்று யோசி. ஏனெனில் விக்கர்ணனாக உன் முன் நிற்பது யமதர்மன் ஆவார். காலனாய் வந்த நான் 20 ரூபம் கொண்டவன் நன்கு பார். அர்ஜுனா, உனக்கும் அந்த நெஞ்சுரத்தை வழங்கினேன். யோசனையோ பீமா, யாரோடு முதலில் யுத்தம் செய்ய போகிறாய்? யுத்தத்தின் நியதிப்படி ஒரு நேரத்தில் ஒரு வீரனோடு இன்னொரு வீரனே போர் புரிய வேண்டும். வீரனா? வீரன் எங்கிருக்கிறான் விக்கர்ணா? எங்கிருக்கிறான் அந்த வீரன்? தாம் அனைவரும் பால்மனம் மாறாத பாலகர்கள், விளையாட்டு சிறுவர்கள். அனைவரோடும் விளையாடுவதற்கு ஆசை கொண்டுள்ளேன். வாருங்கள். ஐயனே, என்ன நேர்ந்தது? ஏற்றி வைத்த தீபங்கள் அணைவதற்கு துடிக்கின்றன. என் புதல்வர்களின் பிராணன் சங்கடத்தில் உள்ளது. அவர்களை ரட்சிக்கும் வழியை கூறுங்கள் ஐயனே. நானும் தவிப்பில் வாடுகிறேன் காந்தாரி. உனது பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து ஈசன் 100 புதல்வர்களை வழங்கினார்.
அவரிடமே நமது புதல்வர்களை ரட்சிக்கும் வழியை வேண்டு காந்தாரி. எல்லார வாழ்வினில் கணவனுக்கு இணையாக இரு வழி மறைத்து தவ வாழ்வு வாழ்ந்து நல்லறம் புரிந்தாய். நீ வாழ்ந்த இத்தவ வாழ்விற்கு நிச்சயம் நற்பலன் கிட்டும் காந்தாரி. நமக்கினி பலன் தேவையில்லை. புதல்வரின் பிராணனை காப்பாற்றுங்கள் என்று ஆண்டவனிடம் மன்றாடு. இல்லையெனில் அந்த துஷ்ட பீமன் நம் புதல்வர்கள் அனைவரையும் கதை ஏந்தி நிற்கும். அவன் குருக்ஷேத்திரம் எனும் யுத்த பூமியை மயான பூமியாக்கி விடுவான். செல் காந்தாரி, செல். மர்மகனே, விகர்ணனும் அவனோடு 20 சகோதரர்களும் அந்த பீமனோடு வந்தம் செய்கின்றன. ஆனால் அவனை வதைக்கும் சக்தி பெற்றவன் துரியன் என்கிற அரவக்கொடியோன் ஒருவனேயாவான். கஜபலம் கொண்ட பீமன் உனது புஜபலத்தினால் மண்ணில் சாய வேண்டும். புறப்படு சாரதி. இன்று வரை தாம் எனக்கு எந்த பரிசையும் அளித்ததில்லை. இன்று தம்மிடம் யுத்தத்தை வேண்டுகிறேன். நிராசையடைய செய்யாதீர்கள். இன்று வேண்டாம் பாலகனே. இன்று உனது இன்னொரு பெரியப்பன் பீமன் மரணம் வேண்டியுள்ளான். அதை அவனுக்கு வழங்க செல்கிறேன். உன்னுடன் நான் நாளை யுத்தம் புரிவது உறுதி. சென்றுவிடு, இங்கிருந்து சென்றுவிடு பாலகா. ரதத்தை செலுத்து சாரதி. நேற்று என்பது இறந்த ஒன்றாகும் பெரியப்பா. இன்று என்பதொன்றே நம்முடையதாகும். நாளை என்பது யாருடையது என்பதை இறைவனே அறிவார். ஆகையால் இப்போதே போரை துவங்குங்கள்.
அவன் உனது சகோதரன் உபசித்திரன். அன்று சூதாட்ட மண்டபத்தில் பாஞ்சாலியின் அழகை ரசிக்க சிரம் உயர்த்தியவன். ஆகையால் இவனது சிரம் பூமிக்கு அடியில் புதைய வேண்டும். கணக்கு எண்ணிக்கையை துவங்கு துரியோதனா, இதுவரை உன் அதர்மங்களை நாங்கள் கணக்கிட்டு வந்தோம். இனி உடன் பிறந்தவர்கள் வதைக்கப்படுவதை ஒவ்வொன்றாக நீ கணக்கிடு. ஒன்று. சமயத்தில் ஈர் 50 பேரும் என்னென்ன செய்தனர் என்பதை நான் நன்கு அறிவேன். காட்சி பசுமரத்தாணி போல் மனதில் பசுமையாய் பதிந்துள்ளது. அனைவரும் தண்டிக்கப்படுவீர்கள். 50 பேரையும் வதைப்பேன் நான். இவனே சுபாகு. அன்று ஆனந்தம் கொண்டு துள்ளியவன். வந்து இவனை காப்பாற்று துரியோதனா. துள்ளிய இவன் கால் இரண்டையும் முதலில் கிள்ளி எறிவே. அதன் பின் இவன் தலையை மண்ணில் சாய்ப்பே. இவனுக்கு நல்குவேன். வேண்டாம் பீமா.
துரியோதனா, இதுவரை உன் 20 சகோதரர் வதைக்கப்பட்டு விட்டனர்.